அபிராமி சேகரி, அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்பில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய மேச ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தார். அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகுணம் இருந்தது, ஆனால் பொருளாதார ரீதியாக அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலங்கள், வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள், இதெல்லாமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்தது. பட் இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அவர் இந்த மாதம் 2024 மே 1 புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 அளவுக்கு உங்கள் ராசியிலேருந்து 2 ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இங்கே குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா அங்கே ரிஷபராசியில் சுமார் 1 அங்கே இருக்கார். பட் இருந்தாலும் கூட அங்கே இடையில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வக்கர கதியில் அவர் இருக்கார். வக்கர நிவர்த்தி ஆகுது, வக்கர நிவர்த்தி ஆனாலும் கூட அந்த ராசியிலே தான் அவர் இருப்பார். எப்போதிலிருந்துன்னா அக்டோபர் 9 அடுத்து பிப்ரவரி 4 வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியில் வக்கர கதியில் இருப்பார். அங்கே குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேசராசிக்கு 2 இருந்தால் கூட அவர் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீசம் இந்த 3 வழியாக சஞ்சாரம் பண்ணுவார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பிரதானமாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 2 இருக்க அவருக்குன்னு ஒரு பார்வைகள் இருக்குது. அவர் தான் இருக்கும் இருக்கிடத்துலேருந்து 5 7 9 பார்வையிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு எங்கேயெல்லாம் அவர் பார்க்குறார், என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத தான் இப்போ பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மேசராசிக்கு 2 அவர் வந்த காலம் இல்லை. 2 அப்படின்னாலே உங்களுடைய ஃபினான்ஸ் பொசிஷன் அல்லது உங்களுடைய பொருளாதார நிலைகள், இதை பற்றி தான் பிரதானமாக அவர் சொல்லுவார். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மாறி பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுடைய தன்மை குறைந்து உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதில் கிளியராக இருப்போம். இதுவரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருப்போம், செலவு பண்ணியிருப்போம். பட் இந்த குரூப் பயிற்சியில் உங்கள் கையில் கேஷ் அண்ட் ஹேண்டாக ஏதாவது இருக்குமானா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மேசராசியில் பிறந்தால் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 2 குடும்பம், ஸோ பேச்சு, ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்னால தான் நீங்கள் விடுபட்டு குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. ஆக பயிற்சி மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பயிற்சி சிறப்பான பலன்களை செய்யும். உங்களுடைய பேச்சாற்றல், அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலைகள் உயரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 பார்வையிடுவார். எப்பயுமே 6 அப்படின்னாலே அது வெற்றியை சொல்வது, சக்சஸை சொல்வது. லைஃப்பில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவோ அதை சொல்கிறது 6, சர்வீஸ் தானம். உங்களுடைய கரியர் என்ன, உங்களுடைய ஜாப் என்ன, உங்களுக்கான வாழ்க்கையினுடைய வெற்றியான நோக்கம் என்ன, இது எல்லாமே இந்த 6 குரு பகவானுடைய பார்வையினால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா யாரெல்லாம் கடந்த காலங்களில் வேலையை விட்டுட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஃபஸ்ட்டு சர்வீஸை கொடுப்பார், வேலையை கொடுப்பார். நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஒருவேளை வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றப்பட்டிருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலத்தால் நல்லது ஒரு வேலை உங்களுக்கு அமையும். ஆக ஜாபை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஸ்ட்ராங். நீங்கள் வேலை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்காது.
நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆக குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அந்த வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும், அல்லது இது எல்லாமே நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இதிலெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோடு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவரை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு. இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பீங்க. வழக்கு எதாவது இருக்குது, டிஸ்போர்ட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் அதில் உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள், உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு அமையும். அதோட நீங்கள் இந்த குரு பயிற்சியில் பெரிய லெவலில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் லோன் வாங்கியே ஆகணும், கடன் வாங்கணும், ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் வட்டி கட்டணும். ஏன்னா எல்லா நன்மையும் செய்யக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஆராமணத்தை பார்க்குறார், நோய் ஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா குரு அப்படின்னாலே அவருக்குன்னு எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் இயற்கையில் சில கெடுபலன்களையும் நமக்கெல்லாம் செய்யக்கூடியவர். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு அப்படின்னாலே யாரெல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா குரு டயபெட்டிக்கை சொல்லக்கூடியவர், ஒபிசிட்டியை சொல்லக்கூடியவர், தைராய்டை சொல்லக்கூடியவர், யாருக்கெல்லாம் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கோ அதையெல்லாம் குரு பகவான் அக்ரவேட் பண்ணுவார், கூட தான் செய்வார்கள், குறைக்க மாட்டார். ஏன்னா குருனாலே இஸ் டெவலப்னு அர்த்தம், வளர்ச்சின்னு அர்த்தம். அப்போ நோயை வளர்ப்பார், தூண்டுவார். ஆக இந்த குரு பயிற்சியில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்ல சர்வீஸ், நல்ல சம்பாத்தியம் கரியரில் ப்ரொஃபஷனில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியமாக ஒரு பக்கம் பாதிக்கும். அதனால் அதுலேயும் அவர் எங்கே பார்க்குறாருன்னா கன்னி ராசியை பார்க்குறார், தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக. கன்னி அப்படின்னாலே அது புதனுடைய வீடு. நீரோ ப்ராப்ளம், நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பேக் போன் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம், நான் சொன்ன மொத்த கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்களை எல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை உடனே பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல குரு உங்களுக்கு மேசராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். எட்டாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ஏதாவது பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்கி அடைப்பதற்கான வாய்ப்பு. அல்லது எனக்கு உண்மையிலே கடன் இருக்குது சார், இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஹெல்த்தை பற்றியே கவலைப்படாதீங்க. அதனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஏன்னா எட்டாம் இடம் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி இல்லைன்னா நமக்கு அது ஏதாவது ஒரு ரூபத்தில் சர்ஜரியில் கொண்டு போய் விட்டுறோம். ஆகினா அது விஷயத்தில் மேசராசியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் நல்ல வேலையாட்களை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி அமைவார்கள். அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்வையிட்டுக்கிட்டே இருக்கார். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் மேசராசியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், ஏற்கனவே அவங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால ஆறாம் இடம் செப்பரேஷன். ஸோ ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, பிரச்சனை, போராட்டம், அல்லது கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரைக்க நஷ்டம், வைத்திய செலவுகள், இதுவும் அவர் உங்களுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குரு நமக்கு நல்லது மட்டுமே செய்வார்னு நம்ம எதிர்பார்த்துட முடியாது. அவருக்கூட குணாதிசயங்கள் என்னவோ அதை செய்வார். பட் அதே சமயத்தில் இங்கே எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால
இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய அப்பா இருந்தாருன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கணும் அல்லது அப்பா கூட விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏதாவது உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா பெரிய லெவலில் சர்ஜரிக்கான வாய்ப்புகள் இல்லை, இல்லைன்னா ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைவு அதன் காரணமாக விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் அல்லது சர்ஜரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதோட குரு பகவான் இன்னும் ஒரு முக்கியமான நல்ல பலனையும் செய்வார். இவ்வளவு நல்ல பலன் கெடுபலங்களை செய்யக்கூடியவர். நம்மளால உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது கிடைக்கல அப்படின்னா இந்த பயிற்சியில் உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்களே எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்கு, அதுக்குமே பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவை பொருள் வரவை குரு பகவான் கொடுப்பார். அதோட இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன் பணம் எதாவது வராமல் இருக்கு, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வரல, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கு, அல்லது டிவிடெண்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் செய்வார். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்கு. அடுத்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுவார். பத்து அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே ஒரு விதத்தில் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு பயிற்சியில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நான் உங்களை கடன் வாங்க சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி அது பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ஆரம்பத்தை பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த குரு பயிற்சியில் ரொம்ப நாள் நகை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்குவீங்க. ஆக நான் நல்லதும் சொல்லியிருக்கிறேன், கெடுபலங்களும் சொல்லியிருக்கிறேன். மெயினாக இந்த குரு பேச்சில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்சியலாக க்ரைசிஸ் இல்லைனாலும் கூட கடன் வாங்க சொல்லியிருக்கிறேன். ஜாபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன், பட் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆக நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களாக உங்களுக்கு குரு பகவான் இந்த பயிற்சியில் செய்வார். மெயினாக உங்களுடைய ஹெல்த்து இந்த வருஷம் அப்புறம் மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி குரு பகவானுக்குரிய பரிகாரங்களாக நிறைய கடந்த காலங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தால் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் நீங்கள் பிரம்மதேவருடைய வழிபாடு, பிரம்மதேவர் சிவன் கோயிலில் பின்னாடி இருப்பார், அவருக்குன்னு தனி கோயில் இல்லை, தமிழ்நாட்டில் திருப்பட்டூரில் மட்டும்தான் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் போங்க, இல்லைனாலும் கூட நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த ஊரில் சிவன் கோயிலுக்கு முன்னாடி பிரம்மதேவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அத்தனை கிரகங்களுக்கும் தெய்வம் சிவன் தான். சிவ வழிபாடு அதிகப்படுத்துங்க, உங்களுக்கான கெடுபலங்கள் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ப்ரொஃபஷன் கரியர் நல்லா இருக்கும். குரு பயிற்சி ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 12 இடத்துல இருந்தார், நிறைய வருமானங்களை சம்பாதிச்சிருந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருப்பார். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் அல்லது குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே கடந்த காலங்களில் குரு பகவான் நமக்கு செஞ்சிட்ருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ரிஷபராசி உங்களுடைய ராசியிலேயே கோச்சாரத்துக்கு வந்திருக்காரு. இந்த குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா
மே மாதம் ஒன்றாம் தேதி 2024 புதன்கிழமை மதியானம் சுமார் 1 மணி அளவில் மேசராசிலிருந்து உங்களுடைய ரிஷபராசிக்கு குரு பகவான் வர்றார். இங்கே குரு பகவான் சுமார் 1 ஆண்டு காலங்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். இடையில பார்த்தீங்கன்னா சுமார் 4 மாதங்கள் அவர் மக்கர நிவர்த்தி ஆகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் அவர் உங்களுடைய ராசியில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 ஆண்டு காலங்களில் அவர் கார்த்திகை ரோகிணி மிருகசீசர நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். எங்கே? உங்களுடைய ரிஷப ராசியில். அவருக்குன்னு பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில் இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக குரு உங்களுடைய ராசிக்கு வந்தது இப்போ நல்லதா கெட்டதாங்கிறது தான் நாம் பார்க்குறோம். என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன சுமாரான பலன்கள் அவருடைய பேச்சில் இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். எத்தனையோ பேச்சுகள் இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் அவர் இயற்கை சுவருங்கிறதுனால. அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறது, இயற்கையிலே உங்களுக்கு தெய்வம் அனுப்பணும். அது உங்களுக்கு இந்த பேச்சு முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்கள் தைரியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க, எதை எடுத்தாலும் ஒரு பயம், ஒரு பீதி, மனக்குழப்பம். இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றி உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை, உங்களுடைய ஃபியரிங் பயத்தை போக்கி, உங்களுக்கான தெய்வ அனுகூலத்தை இந்த குரு பேச்சு உங்களுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆக இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லாத சிந்தனைகளில் இருந்த நீங்கள் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவுக்கு வாழ்க்கையில் சிந்தனைக்கு நீங்கள் வருவீங்க. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் போராடிட்டு இருந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. அவரால் உங்களுக்கு மிகப்பெரிய இறை அருளை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஆக உங்களை அறியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த பயிற்சியில் உண்டு. அடுத்தபடியாக அவர் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எப்பயுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளும் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் அர்த்தம். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் நாம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்னு அர்த்தம். அப்போ என்னென்ன, இந்த பயிற்சி முழுவதுமே உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அடிக்கடி நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இறை அருளால் தெய்வ அனுகூலத்தால் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் குறிப்பாக நம்மளால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், ட்ரீட்மெண்ட் இதுவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு காதல் விஷயம், ரொம்ப நாளாக லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடியும், அதுவும் இந்த குரு பயிற்சியில் நிறைய இருக்குது. இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா
ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அடிக்கடி நீங்கள் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கான கௌரவ அந்தஸ்து புகழ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சியில் ரிசபராசியில் பிறந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்தின் மேல் பற்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ரிலீஜியஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், கோவில் தரிசனம் அடிக்கடி போவீங்க. அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாவற்றிற்கும் மேலே அந்த குரு பேச்சியில் பெரிய ப்ளஸ் உங்களுக்கு என்னன்னா, ரொம்ப நாளாக கடன் இருக்கு, எனக்கு தீராத கடன், அதை எப்படி தீர்க்கணும், அதுக்கான வழி எதுவுமே தெரியல, சோர்சஸ்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பேச்சின் மூலமாக உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பாடு, அதை அடைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒரு உபத்திரம் உங்களுக்கு அமையும். கடன் மட்டுமே இல்லை, நோயினுடைய தன்மையும் உங்களுக்கு குறையும். குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுக்கு கிரானிக் டிசீஸ் இருக்குது, தீர்க்க முடியாத நோய் இருக்குது அப்படிங்கிறவங்க, ரொம்ப நாளாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அல்ல நோயினுடைய தாக்கம் ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பேச்சியில் நோயினுடைய தன்மை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த பேச்சு முழுவதும் நிறையவே இருக்குது. என்ன குரு பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னா, புதன் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கார். புதன் அப்படின்னு சொன்னாலே ட்ரேடிங்னு அர்த்தம். யாரெல்லாம் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அல்லது பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களாம் பார்த்து பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கணும், டெம்டேஷன் விட்டதை பிடிக்கணும், விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினால நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, அல்லது பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்குறதோ, அல்லது பெரிய லெவலில் எனி ஸ்பெகுலேஷன், யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும், ரிசபராசியில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப கவனம். ஏன்னா குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறது. ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொண்டும் அல்லது மாட்டிக்கொள்ளும். வாழ்க்கையில் அது வராத பணம் கிடையாது, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். ஆகையினால நீங்கள் இந்த வருஷம் யாருக்காக கடன் கொடுத்தீங்கன்னா அதை மறந்துட வேண்டியதுதான். அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நான் முதலே சொன்னேன், உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம். ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய கெரியரில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கான முக்கியமான விஷயம். ஏன்னா வேலையில் இருந்து வருமானம் இதெல்லாமே இருந்தால் கூட ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஒன்று, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்கன்னா விஆர்எஸ்ல வெளியில் வர்றதுக்கு அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா, நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறீங்க, அது எனி அதர் ஃபியூச்சர் கன்சர்னில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். ஸோ லெஃப்ட் த சர்வீஸ், இது இருக்கு. ஆகையினால இந்த பேச்சு முழுவதுமே நீங்கள் உங்கள்கிட்ட கரியரில் தான் அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதோ, அல்லது பார்க்கும் கம்பெனியை வேலை எழுதி கொடுக்குறதோ நிதானமாக செயல்படுது. அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குற, ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சுமாரான பலன்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க. என்னென்ன இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய மேரிட் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒருவேளை டைவர்ஸே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சாமானியமாக டைவர்ஸ் கிடைக்காத சூழ்நிலைகள், அல்லது மியூச்சுவலில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனாலுடைய
ரெண்டு பேருமே பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதெல்லாமே இந்த பயிற்சியில ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. நீங்க ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நீண்ட தூர ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு பயணம், குறிப்பாக ஆலய ஆன்மீக தரிசனம் முதலே சொன்ன மாதிரி அனைவருக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க ரொம்ப நாளாக அதர் ஸ்டேட் போனோம், அதர் கண்ட்ரி போனோம், அல்லது அப்ராட் போனோம், தாராளமாக மூவ் பண்ணுங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவார்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், இதெல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. செகண்ட் மேரேஜுக்கு யாராலும் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க, இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட லிங்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது இருக்கு. ஆக இந்த பயிற்சி முழுவதுமே ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை, நிறைய விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக குழந்தை பாக்கியங்கள், தெய்வ அனுகூலங்கள், கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. என்ன மெயினாக உங்களுக்கு ப்ராப்ளம்னா கரியர் தான். ஸோ வேலையில் ரொம்ப கவனம். நான் முதலே சொன்னது மாதிரி அவசரப்பட்டு பார்க்க வேலையை விட்டுறாதீங்க. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அப்புறம் லேட் ஆகும். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. என்ன ஒன்று, இந்த பயிற்சியில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மேரிட் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்கும். குழந்தைகளான நன்மைகள் உண்டு. இதெல்லாமே நல்ல பலன்கள். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியில் வர வேண்டிய காலங்கள் இருக்குது. ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் இன்னும் கூட்டுங்க. வேலையை பொறுத்த வரைக்கான பயம் உங்களுக்கு நீங்கும். இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் குரு பகவானுடைய பேச்சில் நிறைய சொல்லியாச்சு வழிபாடை பற்றி. இருந்தால் கூட நீங்கள் சிவன் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிவ வழிபாடு பெரிய லெவலில் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வேலை பிரதானமாக அமையும். அதன் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படிதான் பொதுவாக பார்க்கணும். இந்த குரு பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துக்கு வர்றார். எப்போ வர்றார், மே மாதம் 1 2024 வருஷம் புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துக்கு வர்றார். ஆக இந்த 12 இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து 5 பார்வையாக, 7 பார்வையாக, 9 பார்வையாக பார்ப்பார். அப்போ உங்களுடைய ராசிக்கு எங்கேயெல்லாம் பார்க்குற அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்குறோம். இந்த குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் சுமார் 1 இந்த 1 அவர் சுமார் 4 வக்ர நிவர்த்தியாகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 2024 வருஷம் அக்டோபர் 9 2025 பிப்ரவரி 4 வரைக்கும் சுமார் 4 குரு பகவான் மக்கர நிவர்த்தியாக அங்கே தான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீசம் இந்த நட்சத்திரங்களில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த 1 காலங்களில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய இடம்
அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதனால் உங்களுக்கு நன்மையா தீமையா என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அவர் 12 இடத்துல இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். 12 இடம் அப்படின்னாலே லைஃப்பில் வாழ்க்கையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம், முதல்ல முதலீடுன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் இந்த பயிற்சியில் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நினைக்கிறீங்களோ முதல்ல முதலீடு பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா என்ன, தேவையில்லாத விரயம், நஷ்டம், பைத்திய செலவுகள், இதை நம்ம அடுத்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் முதலீடுன்னு ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு காரணம் என்ன, 12 இடம் அப்படின்னாலே விரயம் தான் எல்லாரும் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடுக்கு போகணுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் கண்டிப்பாக நீங்கள் அப்ராடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய 8 இடத்தை பார்வையிட்டுக்கிட்டே இருக்காரு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அங்கே 8 இடம் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் கூட அதனால தான் அந்த கடுமையான போராட்டத்துக்கு இடையில் நீங்கள் வெளிநாட்டு பயணம்னு சொன்னேன், அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12 இடத்தில் இருக்கக்கூடிய பலன்மை, நீங்கள் வந்து எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு டெஃபினட்டாக பண்ணுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியில் நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆனாலும் நீங்கள் போராடி தான் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஏற்கனவே படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்களும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அல்லது அரியர்ஸை ஃபேஸ் பண்ணி தான் பாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதோட நீங்கள் ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அல்லது ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கண்டிப்பாக அதெல்லாமே வந்துடும். வருவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் தான், போராடி தான் நீங்கள் ஜெயிக்கணும். ஏன் இந்த போராட்டங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா, குரு பகவான் 9 பார்வையாக உங்களுடைய மிதுன ராசிக்கு 8 இடத்தையும் பார்வையிடுகிறார். 8 ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். ஆக எடுத்து ஈஸியாக லகுவாக நம்ம அதில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக கொஞ்சம் அவருடைய தெய்வ அனுகூலத்தை கூட்ட வேண்டிய கட்டாயத்தில் தான் மிதுன ராசியில் கலந்தவங்களுக்கு இந்த பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்து அவருடைய பார்வை, அவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 பார்வை உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தை பார்ப்பார். ஃபஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷன் இந்த வருஷம் நல்லா இருக்கும். அதே நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு 8 இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஐடி படிக்கிறீங்க, டிப்ளமோ படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஆக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, மனை வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீ வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சொன்னதுக்கு காரணம் அவருடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால. ஆக நீங்கள் இந்த காலங்களில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள், சோர்சஸ் உங்களுக்கு அமையும். அதோட குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 4 இடத்துக்கு இருக்கிறதுனால
அம்மா நம்ம அம்மாவுடைய அன்போ ஒரு ஆதரவு எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கும் மேல குரு உங்களுடைய நண்ப படத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு நார்மலான ப்ராஃபிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. நீங்கள் ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே இதே தான் பலன், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு. அதோட நீங்கள் ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல தொழில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றம் முன்னேற்றம் குருபகவானுடைய பயிற்சி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் மெயினாக எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் கவனமாக இருங்க. குறிப்பாக அதை நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க. விரும்பி பண்ணால்தான் அந்த வேலையை உங்களுக்கு நினைச்சு நிற்கும். இது ரொம்ப முக்கியம். ஆகையினால நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட். ஆக எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையில் தான் இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் தான் உங்களை திருப்திகரமாக வச்சுக்கணும். உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பாக இருக்கட்டும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எனி இல்லாஸாக இருக்கட்டும், உங்களுடைய மனசு தான் இந்த பயிற்சியில் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய நண்பன் படத்தை அவர் பார்வை இருந்ததுனால ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப் யார்கிட்டையும் பெரியதவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுவும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நண்பன் படத்தை குரு பார்வையிடக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்க. ஏன்னா இந்த பயிற்சியில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆகையினால உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அந்த வார்த்தையை தான் இப்போ நான் செலவுன்னு சொல்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் தளத்தை பார்க்குறேன். இதுதான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஹைலைட்டு. அவருடைய பார்வை உங்களுடைய வேலையில் படுது. வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குதுன்னு சொன்னாலும் கூட கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் இந்த வருஷம் முழுவதுமே ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க அது எனி அதர் எம்என்சியில் இருக்கீங்க அது ஃபியூச்சர் கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜாப் நல்லா இருக்குது. ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கரியர் நல்லா இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க அல்லது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை உண்டு. நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த சேலரி டெஃபினட்டாக இந்த பயிற்சி முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல நீங்கள் லோன் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் லோன் கேட்டதுனா உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலோ அல்லது வெளியேற்றப்பட்டிருந்தாலோ உங்கள் வேலையின் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் வருமானங்கள் கெயின் இருக்குது. இதுவரைக்கும் நான் பெரியவர்களை எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், எனக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை என்னுடைய ஜாப்பில் என்னுடைய கெரியரில் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உண்டு. இந்த பயிற்சியில் யாரும் நீங்கள் தேவையில்லாமல் சூரிட்டி செக்யூரிட்டி எதுவும் போடாதீங்க. கண்டிப்பாக கவனம் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தில் கவனம், குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம், இது ரொம்ப முக்கியம். வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஸ்பியூட்டில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த இதில் ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
அதெல்லாம் அவங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திரும்பவும் அவங்களால பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ரெண்டுமே இந்த காலங்களில் இருக்கு. நீங்கள் ஏதாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கடினமான போராட்டத்துக்கு இடையில தான் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உண்டு. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரியர் நல்லா இருக்குது, ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்குது. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய குழந்தைகள், இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் கொடுக்க நார்மல். பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் பார்ட்டியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே சக்ஸஸ் ஆகிறமாக இருக்கும், நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பிரம்மதேவனுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடையும் சரி, சித்தர்களுடைய வழிபாடுகளையும் சரி பெரிய லெவலில் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வீக ஸ்தானத்தில் அவர் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்முடைய முன்னேற்றத்துக்கு அல்லது வாழ்க்கையில் பெரிய லெவலில் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு அவர் கொஞ்சம் தடையாக இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுறார். இவருடைய பேச்சு என்னைக்கு அப்படின்னா May 1, 2024 புதன்கிழமை மதியானம் சுமார் 1 மணிக்கு அவர் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு கண்டிப்பாக பேச்சு ஆகிறார். ஆக அங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓராண்டுகள் இருக்கார். இடையில பார்த்தீங்கன்னா அவர் 4 மாதம் பக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்போ என்ன, அவர் பார்த்தீங்கன்னா 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதம் ரிஷபராசிலே அவர் பக்ர நிவர்த்தி ஆகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் அங்கே சுமார் 1 ஆண்டுகள் இருக்கார். இடையில 4 மாதம் பக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் வழியாக சஞ்சாரம் பண்ணுறார். அது மட்டுமல்ல, அவர் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அவர் இருக்குமிடம் அவர் பார்வை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ராசிக்கு அவர் 11ஆம் இடத்துல கோச்சாரத்தில் வர்றார். ஆக இது நன்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய இடம். லைஃப்பில் நம்முடைய சின்ன சின்ன விஷயங்கள், அதில் இருந்து பெரிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் 11ஆம் இடம். யாராக இருந்தாலும் சரி,
அப்படிப்பட்ட பதினோராம் இடத்துக்கு கடக ராசியில பிறந்த உங்களுக்கு வர்றாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சனியால் நம்ம படுற கஷ்டத்துக்கு இப்போ குருவாக நமக்கு மோஷனம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சி உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஆக இந்த பயிற்சியில் அவர் பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அல்லது உங்களுடைய வயதுக்கு மூத்தவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும், அதனாலும் உங்களுக்கு நன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகும், அது டெவலப் ஆகும். உங்களுக்கு புதுசாக நண்பர்கள் அறிமுகமாவார்கள் அல்லது புது ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆகும், அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்கள் லைஃப்பில் நிறைய இந்த பயிற்சியில் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து மெயினாக தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஹைலைட்டே இந்த பயிற்சியில். காரணம் என்னென்னா, மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். லைஃப்பில் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தரை இறைவன் அனுப்புவார். அது இந்த பயிற்சியில் உங்களுக்கு கடகராசியில் உங்களுக்கு இருக்குது. ஆக பெரிய நம்மள அஷ்டமாசனையெல்லாம் மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆறுதலாக குரு பகவான் நமக்கு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்க, அது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமான விஷயம். ஏன்னா மூன்றாம் இடம் மனசு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள், இது எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆயிரும். இதுவரைக்கும் உங்களை அறியாத பயம், மனக்குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது எல்லாம் மாறி உங்களை அறியாத உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாத்துக்கும் மேலே தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட், இது பெரிய லெவலில் டெவலப் ஆகிடும். இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களை அறியாமையே உங்களை பெரிய என்னென்ன விஷயங்களை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே புத பகவான் பார்க்குற, புத பகவான் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் இடம். மூன்றாம் இடம் முயற்சி, என்னெல்லாம் வாழ்க்கையில் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இயற்கையாக அமையும். நீங்கள் நினைப்பது நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக அந்த குருவுடைய அனுகூலத்தை நீங்கள் நிறையா படிப்பீங்க. அது மட்டுமில்ல, பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கிளாஸ்லேயே மேலே உங்களை டெவலப் பண்ணுவீங்க. நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேருக்குமே மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் குரு பகவானால் உங்களுக்கு உண்டு. எல்லா விதமான உறவுகளான மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குறிப்பாக நான் முதல்ல மூத்த சகோதரிகளை சொன்னேன், இப்போ இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. உறவினர்களால் நமக்கு மகிழ்ச்சி, அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேலே ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க, ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சோர்சஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க, அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சோர்சஸ் அமையும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணக்கூடியவங்களாக இருப்பார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குற, ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்.
ஆக இந்த பயிற்சி முழுவதுமே நாம் அதிலே சொன்ன மாதிரி உங்கள் அறியாத ஒரு உற்சாகம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் அடிக்கடி இருக்கும். ரொம்ப நாளும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லதொரு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியங்கள், நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது நிறைய இருக்குது. அதோடு நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து கூடும். ஏன்னா ஐந்தாம் இடம் சொசைட்டி, அதில் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உங்களை அறியாத ஈடுபாடு, நிறைய ஆலய தெய்வ தரிசனம், ஆன்மீக தரிசனம், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயிற்சியில் உங்களுக்கு பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோய்க்குரிய தன்மை குறையும். பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது, இது வரைக்கும் கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவஸ்தப்பட்டுட்டு இருக்கேன், கடன் வாங்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இறையருளாலும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமில்ல, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை அமையும். ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கோம், பட் பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்ஸ் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது மட்டுமே இல்லை, உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இல்லை ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தால் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ரேஸில் முதலீடு பண்ணுறீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எனி ஸ்பெகுலேஷன் நார்மலாக இருக்கும். ஆனாலும் கூட குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய உடல் உழைப்பு இல்லாமல் சமாத்தியம் பண்ண நினைப்பீங்க. இந்த வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். ஸோ லெஃப்ட் த சர்வீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சந்தர்ப்பத்திலையும் வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் நல்ல வேலையை விட வேண்டாம். என்ன வேலையில் தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி முழுவதுமே ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. அதனால் அந்த விஷயத்தில் கவனம் வளர்க்கறது இருந்தால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக உடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அவ்வளோ சாமானியமாக டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு டிவர்ஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்போஸில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அந்த பணங்களை இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். இந்த பயிற்சியில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கிறோம் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள், அல்லது தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணுங்கள், உங்களுடைய வேலை நல்லாயிருக்கும், வருமானங்கள் கூடும். நன்றி, வணக்கம். நம்ம சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ முழுவதுமே நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார். ஆதியில் நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தாம் இடத்துக்கு குரு வர்றது சுமார் அப்படின்னு. ஆனால் இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இங்கே குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து அவர் கடந்த காலங்களில் நமக்கு வேலையில் பிரச்சனைகள், மாற்றங்கள், எவ்வளோ சம்பாதிச்சார், மிச்சமில்லாத காலங்கள், இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தார்.
இந்த பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும், குரு பகவானுடைய பயிற்சி ரிஷபராசியில் வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி 2024 மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சுமார் 1 ஆண்டு காலங்கள் அங்கே தங்கியிருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடையில 4 மாதம் அக்கரண்ட வர்த்தி ஆகிறார். அதுலேயும் 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதம் ரிஷபராசியே அவர் மக்கர நிவர்த்தி ஆகிறார். அங்கே ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திகை தன்னுடைய சொந்த இது நட்சத்திரம், குரு பகவான் கார்த்திகை ரோகிணி மிருகசீர்ஷம், இந்த 3 நட்சத்திரம் வழியாக என்ன மாதிரியான பலன்களை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத தான் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குரு பகவானுடைய பார்வை தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். அந்த பார்வை உங்களுடைய ராசிக்கு எங்கெல்லாம் படுது, அதனால் உங்களுக்கு நன்மையாக அல்லது ஏதாவது சுமாரான பலன்களாங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு அவர் உங்களுடைய சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். முதல்ல அவர் இருக்கிற இடம் நமக்கு நன்மையானா கண்டிப்பாக நன்மை உண்டு. 10 அப்படின்னு சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இதெல்லாமே கூடும். ஆக நம்முடைய ஆனர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் அதிகரிக்கும். இது முதல்ல நமக்கான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் நன்மை அடையணும்னு இருக்கோ அவங்க அத்தனை பேரும் இந்த குரு பயிற்சியில் கவர்மெண்ட்டால் நன்மை அடைவார்கள். இதை வேணா முடிஞ்சு இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்பிரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. ஆக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். வாழ்க்கையில் 2ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம், வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ், நம்மகிட்ட இருக்கக்கூடிய லிக்விட் கேஷ், இதெல்லாம் 2ஆம் இடம் தான். ஆக இதெல்லாம் வந்து இனிமேல் கூடும். உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் டெபிசிட் இருந்தது, பற்றாக்குறை இருந்தது, அந்த நிலைமைகள் மாறி இப்போ உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், மணி ரொட்டேஷன் இருக்கும், இதற்கான வாய்ப்புகள் சோர்சஸ் இந்த பயிற்சியில் நிறையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயிற்சியின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கும் இந்த பயிற்சியில் மிகப்பெரிய முன்னேற்றம், லாபம், வருமானம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமே இல்லை, ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான என்ன குரு தான் நகைக்கு. ஆக இந்த நகை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் இதுவரைக்கும் பொருளாதார நிலைமையில் ரொம்ப பின்தங்கி இருந்தீங்கனால் கூட அதற்கான வாய்ப்புகள் குறைந்து ஓரளவுக்கு மணி ரொட்டேஷன் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுவார். 4ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல நம்முடைய கல்வி. ஸோ சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ், லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கும், அதோடு நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் முதலே சொன்ன மாதிரி 4ஆம் இடம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்,
ரொம்ப நாளாக நீங்கள் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், அல்லது ரெடிமேட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். என்ன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை செவ்வாய் கிட்ட பார்க்குறாரு. செவ்வாயினாலே பூமிகாரர்கள், பூமி, இடம், மனை, இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ், வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பயிற்சியில் யாரெல்லாம் அம்மாவாயிட்டோமோ, அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறோமோ, அம்மாவால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பட் அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் உங்களுடைய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஒரு திருப்திகரமா அந்த வேலையை பாருங்க. எவ்வளவு இருந்தாலும் லைஃப்ல உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும். அதனால அது விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. கிடைச்ச வேலை எதுவாக இருந்தாலும் நல்ல விதமா பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுடைய பர்சனல் லைஃப் எதுவாக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட பெரிய நம்மள்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதோட இந்த பயிற்சியில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குற, அது மிகப்பெரிய உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாப், இது எல்லாமே ஆறாம் இடம் தான். ஸோ யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை உண்டு. யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு வெளியேறியிருக்கீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனிய தெரபீட்டர் கன்சல்ட் இருக்கலாம், எம்என்சியில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருங்க. ப்ரொஃபஷனில், கரியரில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது. ப்ரொமோஷன் எது பார்த்தீங்களா கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்களா கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களா லேட்டாக கிடைக்கும், வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ உங்களுடைய சர்வீஸில் எதிர்பார்க்குறீங்களா, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக இது அத்தனையுமே இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அளவு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரைக்கும் நான் எஃபர்ட் எடுத்திருக்கேன், எனக்கான அதுக்கான ரெகக்னைஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம்னா டெஃபினட்டாக அதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வழக்கிலிருந்து ஜெயிப்பீங்க. யாராவது எதிரிகள் இருந்தால் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஜெயிப்பீங்க, அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க, வேற ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க, செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த பயிற்சியில் நீங்கள் யாரெல்லாம் நல்ல ஒரு வேலைக்கு ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள். நீங்கள் யார்கிட்ட கடன் எடுக்கிறீங்க கிடைக்கும், இல்லை லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கிடைக்கும். நான் ஏற்கனவே வீடு வாங்குறதை பற்றி சொல்லியிருக்கேன். கடன் வாங்கி வீடு வாங்குவதற்கு, இடம் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவதற்கு அத்தனைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுப்பார். ஆக இந்த குரு பயிற்சியில் இவ்வளவு பலன்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பெரும்பாலும் சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய வேலைவாய்ப்பை தேடுறவங்களுக்கு வேலைகள் உண்டு. வருமானங்கள் சம்பாதிக்கிற உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். பட் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, இல்லை நான் மன வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை போராட்டம் ஸ்ட்ரகிள் இது இருந்துகிட்டே இருக்குது. மேரிட்டல் லைஃப்லேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இந்த பயிற்சியில் உங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது.
ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் கம்பெனி மாறணும் சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்க. அதுலேயும் ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க. அதற்கான வாய்ப்புகள் சோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும், லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒருவேளை இதுவரைக்கும் திருமணமே நடக்காமல் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த பயிற்சியில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க, அவர்களும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது. ஆகையினால இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நார்மலான இந்த பிஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. இந்த பயிற்சியில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். குறிப்பாக யாருக்கெல்லாம் க்ரானிக்கா டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய நோயினுடைய தன்மை அக்ரவேட் ஆகும் கூடும். உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம், வட்டி கட்டுறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா சளி தொல்லைகள், கார்டியாக் ப்ராப்ளம், முழங்கலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாமே உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த பேச்சில் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஆக குரு பேச்சுக்கு நிறைய தெய்வம் பரிகாரம் பரிகாரங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. இருந்தால் கூட சிவன் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். எட்டாம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை, இதெல்லாம் குரு பகவானால் நமக்கு கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ குரு பகவான் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அவர் பயிற்சியாகிறார். ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே தெய்வீகம்னு அர்த்தம், தெய்வம்னு அர்த்தம். ஆக இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, அசிங்கம், அவமானங்கள் அத்தனையிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு தெய்வ அனுகூலத்தை அவர் கொடுக்க போகிற ஒரு காலகட்டத்தில் அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பயிற்சியாகிறார். மேசராசியிலிருந்து உங்களுடைய கன்னியா ராசிக்கு அது 9ஆம் இடம். அப்படி பார்க்குற பொழுது அவர் அங்கே அந்த ரிஷபராசியில் சுமார் 1 ஆண்டுகள் கோச்சாரத்தில் இருக்கார், சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் 1-4 மாதம் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கரம் வக்கர நிவர்த்தி இது மாதிரியான சூழ்நிலைகளில் ஆனாலும் அங்கேயே தான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீசம் இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுவார். அவர் வந்து தான் இருக்கும் இடத்துலேருந்து அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது.
குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் எங்கெல்லாம் பார்ப்பார் அப்படின்னா, தான் இருக்கும் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக அவர் உங்களுடைய ராசிக்கு எங்கெல்லாம் பார்க்குறார், எங்கெல்லாம் இருக்கிறார், அதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ விரிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் நான் முதலே சொன்னது மாதிரி வந்துட்டார். ஆக ஒன்பதாம் இடம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம். இதுவரைக்கும் நீங்கள் கும்புற தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம், அதனுடைய அனுகூலம் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இனிமேல் தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஆக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது நடக்கும். ஒரு நீண்ட தூர பிரயாணம், அதே ஒரு ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு இது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடி, யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹையர் எஜுகேஷனை கொடுப்பார். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார். அதோட அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு கொடுப்பார். இது எல்லாமே அவர் செய்வார். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுப்பார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது கம்பெனி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். இந்த பயிற்சியில் உங்களுக்கு மூணு விஷயம் மெயினாக இருக்குது. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், இது மூணுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. வேறு கம்பெனிக்கு மாறணும், பேப்பர் போடணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. அதற்கான சூழ்நிலைகளையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். இதுதான் ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை கன்னி ராசி உங்களுடைய ராசியிலேயே படுது. அப்படி பார்க்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வையினாலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது. இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி நான் முதலே சொன்னது மாதிரி ஒரு தெளிந்த மனநிலைகள், தெளிவான சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இதையெல்லாம் உருவாக்குவார். உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார், எதிர்பாராத நட்பு வட்டாரத்தை உங்களுக்கு உருவாக்குவார். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் செய்வார். கடந்த காலங்களில் எட்டில் குரு இருந்த காலங்களில் உங்களுக்கு இனம் தெரியாத கவலை, பீதி, மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் மீட்டோல் பண்ணி அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு ஒரு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு பெற வேண்டிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்குது. உங்களுக்கே உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார். இதுதான் உங்களுக்கு இந்த பயிற்சியிலே மிகப்பெரிய விஷயம். மூன்றாம் இடம் வாழ்க்கையில் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், தெய்வம் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். வாழ்க்கையில் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்க. ஆக தெய்வம் மனித ரூபியான்னு சொன்ன மாதிரி இந்த பயிற்சி உங்களுக்கு மனித ரூபத்தில் ஏதாவது வாழ்க்கையில் உதவி பண்ணுவதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அது நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்களும் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, உங்களை டெவலப் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க. இது அத்தனையும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஏன் இதை தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் அவ்வளோ கவலும் இந்த பயிற்சி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் சனி பகவானும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார்.
மூன்றாம் இடம் நம்முடைய எண்ணம், சிந்தனை, மனசு. மனசு என்ன சொல்லுது அதை மாதிரி செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கறனால எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஏன்னா குரு உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்கு மட்டும்தான் அவருடைய பயிற்சி. ஆக அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நீங்கள் என்னமாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவதற்கான முயற்சிகளில் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆட்கள் அமைவார்கள், சோர்சஸ் கிடைக்கும். மெயினாக நீங்கள் உங்களுக்கு சர்ச்சிங் தான், தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்களை நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை அந்த ரீச்சை அச்சீவ் பண்ணுறதுக்கு, கோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம் ட்ராவல். ஆக நீங்கள் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய எய்ம் மூன்றாம் இடம், அந்த இடத்த குரு பார்க்குறனால உங்களுடைய எய்மை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்குமே நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் செயலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த இதில் உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் உங்களுக்கு அமையும். அடுத்தபடியாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார். இது ரொம்ப விசேஷம். ஒரு பக்கம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலங்களில் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு கன்ஃபியூஸில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்குது. அது மட்டுமல்ல, ஏதாவது வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடக்கலை இதனுடைய குடும்பத்தில், அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் இந்த வருஷம். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல், அதுலேயும் உங்களுடைய 5-9 இடத்துல குரு உடைய தன்மை, பார்வை, அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீக தரிசனம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அது இல்லாமல் உங்கள் சொசைட்டியில் உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் கூடும். அதோடு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, உங்களுக்கு ஈடுபாடு இதெல்லாமே நிறைய இருக்குது. இதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. அதோட நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ், ஏற்றம், முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இருக்குது, பட் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி தோற்றம், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது சே டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுது. ஒரு கருத்தை செய்யாதீங்கன்னா செஞ்சு பார்ப்போங்கிற எண்ணத்தை தோற்றுவிப்பது. அதனால் அது விஷயத்தில் கவனம். அது இல்லாமல் லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எனி ஸ்பெகுலேஷன் நார்மல். இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது, அல்ல நான் பெரிய நோயினால் அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க கடலிலிருந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக சோர்சஸ் அமையும். மெயினாக இந்த வருஷம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலையில் இல்லை, கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். இது மெயினாக இருந்துகிட்ருக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும்.
நான் முதல்ல சேஞ்ச் ஆஃப் கம்பெனின்னு சொன்னேன், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சொன்னதுக்கு காரணமே சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இதுதான் காரணம். அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க. உங்களுடைய வேலையை உறுதிப்படுத்திட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க, அதுதான் மெயின். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆயிரலாம் அல்லது விஆர்எஸில் வரலாம் அல்லது விஆர்எஸில் வர வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பெரிய லெவலில் ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சுப்பீரியரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களாக தான் பெரிய லெவலில் முயற்சி எடுத்து வரணும். அந்த முயற்சி இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நாளைக்குன்னு போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆக நல்லா எவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த தடவை கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய சர்வீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஆக இந்த பயிற்சி முழுவதுமே நிறைய கோயில் நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது இல்லாமல் தட்சிணாமூர்த்தியுடைய தரிசனம், அவருடைய வழிபாடு, நவகிரகத்தில் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் ஒரே தெய்வமான சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். நன்றி. துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய துளாராசிக்கு கோச்சாரத்தில் ஏழாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார். அவர் இப்போ எட்டாம் இடத்துக்கு வர்றார். எங்கே வர்றார் அப்படின்னா ரிஷபராசிக்கு, மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு. எப்போ வர்றார் அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதி 2024 புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் வர்றார் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு. அவர் அங்கே பார்த்தீங்கன்னா சுமார் 1 ஆண்டு காலங்கள் தங்கியிருக்கார். அதுலேயும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் 4 மாதம் பக்கரம் மக்கர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் அவர் வக்கர கதியில் இருக்கார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் குரு 8ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே அவர் வந்திருக்கனால என்ன பலன்? அடுத்தபடியாக அங்கே வந்து அவர் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீசம் ஆக 3 நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் பயணமாவார். அந்த நட்சத்திரத்தின் முழுசக்கூடிய காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், அதோட குரு பகவானுடைய பார்வை, அவர் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். அந்த பார்வை உங்களுடைய ராசிக்கு எங்கெல்லாம் விழுகும், அதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். ஒரு பக்கம் இதுவரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். முதல்ல அவர் வந்து அங்கே 8ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணும். என்ன, வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சம்பாரிச்சிட்ருக்கீங்க, அந்த பணங்கள்லாம் பத்திரமாக வச்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இந்த பயிற்சியிலேயே முக்கியமான விஷயம். காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். 8 அப்படின்னாலே வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டங்கள்னு அர்த்தம், மனக்குழப்பங்கள்னு அர்த்தம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள்னு அர்த்தம். ஆகையினால இந்த காலங்களில் அவருடைய 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் இதெல்லாமே நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதிலிருந்து நமக்கு மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா, அவரால் நல்ல பலன்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்துக்கள், அன்சில் ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதுவரைக்கும் கைக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லைன்னா கூட
கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு வரும். எங்களுக்கு அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, ஒருவேளை அதுக்குமே எதிர்பாராத பணத்துக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி பணங்கள் எதுவும் வராமல் இருக்கு, அல்லது அரியர்ஸ் பணங்கள் வரல, அல்லது ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல, வட்டி வரல அப்படிங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இதுவும் அவரால் இந்த பயிற்சியில் உண்டு. ஆக எட்டாம் இடம் எப்பயுமே கெட்டது மட்டுமல்ல, நல்ல விஷயங்களையும் சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். காம்பன்சேஷன் கொடுத்து தான் நீங்கள் இந்த பயிற்சியில் டிவர்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பிலுமே கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 12 இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய துளாராசிக்கு 12 இடத்தை பார்க்குறதுனால ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் பிரிஞ்சிருக்கணும், இல்லாத ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், அல்லது எட்டாம் இடம் கணவன் முனைக்கில் கருத்து வேறுபாடுகள், இதெல்லாமே ஏற்பட்டு விலகும். ஏன்னா உங்கள் குரு பகவான் உங்களுடைய 12 இடத்தையும் பார்க்குறார், 2 இடத்தையும் பார்க்குறார். ஒரு பக்கம் 2 இடம் குடும்பம், இன்னொரு பக்கம் 12 இடம் பிரிவு. ஆக வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதையும் இந்த குரு பகவான் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய பார்வையினால் உங்களுடைய ராசிக்கு துளாராசிக்கு 12 இடத்தை பார்க்குறார். நான் முதலே சொன்னது மாதிரியே 12 இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இதனுடைய தன்மைகள் அத்தனையும் குறையும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு கேட்காதீங்க, நான் எந்த வழியில் வருங்கிறத முதல்ல சொன்னேன். ஆக அது மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் குறையும். இல்லைன்னா நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அதோடு யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் 12 இடம் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா உண்டு. லைஃப்பில் நீங்கள் இந்த பயிற்சியில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அப்ராடோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களும் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் தான் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் பாஸ் பண்ணுவீங்க, ஃபர்தராக நீங்கள் மேலே படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது வெளிநாட்டில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு ஏதாவது கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து அது மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய துளாராசிக்கு 2 இடத்தையும் பார்வையிடுவார். நீங்கள் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 2 இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு. ஆக யாரெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ நம்ம பணம் கையில் இருக்கும், யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும், அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். அதோட இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வருமானத்திற்கு மீறி செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய செலவினங்களை நீங்கள் பார்த்து பண்ணணும். குறிப்பாக நீங்கள் பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானங்களை எதிர்பார்க்குறீங்களோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். உங்கள் கையில் பணம், தனம் இருந்துக்கிட்டே இருக்கும், நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை, சோர்சஸையும் உருவாக்குவார். ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தையும் பார்ப்பார். ஏன்னா 4 இடம் நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோக பொருட்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன்,
இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், மனை வாங்கணும்னு நினைக்கிறேன், அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் குரு பகவானுடைய பார்வையால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய எஜுகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, பட் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் சுமார் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. எஜுகேஷனில் மூணு கேட்டர் இருக்குது, அதை மூணு கேட்டருமே இப்போ சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கும், நார்மலான ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க. ஏன்னா குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய வேலையில் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான்காம் இடம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு முதலே சொன்னேன். ஏன்னா அது சனி பகவானுடைய வீடு, அதனால் உங்களை பற்றிய ஒரு ஃபேக்ட் நியூஸ் எப்பயுமே ரன்னிங்கில் இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள், அல்லது அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். பெரும்பாலும் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், லவ் சக்ஸஸ் ஆக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்படுறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எனி ஸ்பெகுலேஷனில் கவனம், எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் இல்லை. ஏன்னா அவர் உங்களுடைய எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால, எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே நமக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆக நல்லா அடக்கி வாசிங்க. இந்த பயிற்சியில் உங்களுடைய கரியரில் ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். நீங்கள் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் கூட ரொம்ப கவனம். சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்கணும். இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதே தான். ரெண்டுமே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சியில். ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பெரிய லெவலில் வணங்கிவாங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. ஏன்னா குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. அதுலேயும் அவர் ரிஷபராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்லுல பிரச்சனைகள், இதெல்லாமே வந்துட்டு போகும். அதனால் உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிக்கணும். எட்டாம் இடம் ஆப்ரேஷன், அதனால் அது விஷயத்துலேயும் ரொம்ப கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அந்த பயிற்சி ஆரம்பத்திலே பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. இந்த பயிற்சியில் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் நீங்கள் கூட்டுங்க. குறிப்பாக எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள். வழக்கமாக தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இவங்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ தரிசனமும் சிவ வழிபாடும், எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும். அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள்.
நம்ம விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு பகவானுடைய பெயர்ச்சியை பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறாம் இடத்துல இருந்தார். இப்போ கோச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் வருங்காலங்களில் உண்டு. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல குரு, வேலையில் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, கடன் தொல்லைகள், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த நிலைமைகள்லாம் மாறி இப்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குற மாதிரி குரு பகவான் வந்திருக்காரு. இங்கே ரிஷபராசிக்கு வந்திருக்காரு. எப்போ வர்றார் அப்படின்னா 2024 இந்த வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு வந்து உங்கள் ராசியவே பார்க்குறார். இங்கே ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுமார் 1 ஆண்டுகள் சஞ்சாரம் பண்ணுவார். அங்கே அப்படி அவர் 1 ஆண்டுகள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் சுமார் 4 மாதங்கள் அவர் வக்கரம் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதுலேயும் குறிப்பாக அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார் தன் ரிஷபராசிலேயே. அங்கே பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது, ரோஹிணி இருக்குது, மிருகசீச நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தின் வழியில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்தந்த நட்சத்திரங்களை அவர் சஞ்சாரம் பண்ணுறாரு. அவருக்குன்னு பார்வைகள் இருக்குது. அவர் தான் எந்த ராசிக்கு வந்திருக்காரோ அந்த ராசியிலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவருடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு எங்கெல்லாம் விழுகுது, அதனால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னாலே ஒரு பக்கம் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வைக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, குரு பார்க்க கோடி துவர்ஷம் நீங்கும்னு. அவருடைய பார்வை உங்கள் ராசி கிடைக்குது அப்படின்னாலே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க, அல்லது மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தான் குரு பகவான் உங்களுக்கு சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்குது. மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் அவர் சுக்கரனுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருந்தாலே சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும். திருமணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் மேரேஜை நடத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நம்ம சொந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். நீங்கள் ஏற்கனவே ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேறு, அவர்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், சம்பாத்தியம் நல்லாயிருக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் செய்வார். ஆக இந்த குரு பகவான் உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுக்கு பெரிய லெவலில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் செய்வார். யாரெல்லாம் செப்பரேஷனில் இருக்கீங்களோ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வைப்பார், ஒன்று சேர்க்க வைப்பார். இது எல்லாமே குரு பகவான் செய்யக்கூடிய காலங்களில். இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். ஏன்னா 7ல குரு இருக்கக்கூடிய காலங்களில் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஸோ உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கம்யூனிட்டி குறைவாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிரும்.
இதையும் அவர் செய்வார். ஆக குரு நல்ல பலன்களை செய்யும் பொழுது அதை அனுபவிப்பதற்கான உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை. குரு பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு 5ஆம் பரிவாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குறார். பொதுவாக 11ஆம் இடம்னாலே நம்முடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம். ஆக லைஃப்பில் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நடக்கணும். நடந்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த சின்ன சின்ன காரியத்திலேருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் பூர்த்தி ஆகிறது நம்முடைய ஆசைகள், பூர்த்தி ஆகணும். அதை பூர்த்தி பண்ணக்கூடியவர் குரு பகவான். அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்க. அது மட்டுமல்ல, எல்லா விதமான உறவுகளாலும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு. கடந்த காலங்களில் மனக்கசப்புகள் இருந்தால் கூட அதெல்லாமே நிவர்த்தியாகி எல்லா விதமான உறவுகளும், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள், அத்தனை பேருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், நெருங்கிய உறவினர்களால் நட்பலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் குரு பகவான் தன்னுடைய பயிற்சியில் உங்களுக்கு கொடுக்க இருக்கார். அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் உங்களுக்கு புது புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இருந்தால் கூட இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாமே கூடுதலாக இருக்கும். அவர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். என்ன விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்களோ அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாமே குரு பகவான் உங்களுக்கு செய்வார். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த பயம், பீதி, மனக்குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கி உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட், இதெல்லாமே வந்துடும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தங்களை அனுப்புவார். குரு பகவான் அதை தான் இப்போ இந்த பயிற்சியில் உங்களுக்கு செய்ய இருக்கார். ஆக இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. அது மட்டுமே இல்லை, என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். காரணம் என்னென்னா, குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருச்சிக ராசிக்கு அவர் 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆக 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, மனசு, என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், என்ன சிந்திக்கிறீங்களோ நடப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை செயல்பாட்டுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக முயற்சிகள். எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப முக்கியம். இப்போ குருவுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எகெயின் அண்ட் எகெயின் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்னங்கிறத முடிவு பண்ணுங்கள், அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதற்கான கிரக நிலைகள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கார். ஆக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்திக்கணும். இந்த பயிற்சி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. நல்லா முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடப்பதற்கான சோர்ஸஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள், இதெல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது. அது இல்லாமல் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. காரணம் என்னென்னா, வீடு மாற்றம், இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விதமாக விற்பதற்கான வாய்ப்புகள், அது நல்ல விதமாக விலைக்கு போவதற்கான வாய்ப்பு, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே வாய்ப்புகள் நிறையா உண்டு.
ஆக இது மட்டும்தானா சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோடு நீங்கள் உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால என்ன நினைக்கிறீங்களோ அது எத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அதோட இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதனால் நன்மைகள் உண்டு. இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பயிற்சி முழுவதும் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நன்மையாகவே முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாம் பயன்படுத்திக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு சுமார், நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு உண்டு. இந்த பயிற்சியில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரொம்பவுமே ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பயிற்சியில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு ஏற்றமாக இருக்கும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்லேயோ, ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ, ட்ரேடிங்லேயோ நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பிரம்மாவுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். மொத்தத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு எவ்வளவுக்கெவ்வளோ அவருடைய வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கெவ்வளோ வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தார், அவர் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் வேலை வருமானம் சம்பாத்தியதுலேயும் பெருசாக ஒன்றும் கடந்த காலங்களில் நமக்கு இல்லை. ஒருவேளை எல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில் பெரிய நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது குரு பகவான் நமக்கு கடந்த காலங்களில் செஞ்சிட்ருந்தார். இப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார். எப்போ வர்றார் அப்படின்னா, 2024 மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அங்கே அவர் எவ்வளோ நாள் இருக்காருன்னா சுமார் 1 வருஷம் இருக்கார். அங்கே பார்த்திங்கன்னா அவர் 6ஆம் இடத்துல இருந்து கார்த்திகை, ரோகிணி, மிருகசீசம் இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாக சஞ்சாரம் பண்ணுறார் 1 வருஷத்தில். அப்படி பார்க்குறபோது அவர் இந்த 1 ஆண்டு காலங்களில் கிட்டத்தட்ட 4 மாதம், சுமார் 4 மாதம், அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதி 2024 இருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். ஆக இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன், அவருடைய பார்வை குரு பகவான் எப்பயுமே தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக உங்களுடைய ராசிக்கு அவர் எங்கெல்லாம் பார்க்குறார், அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான்
இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது முதல்ல உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்கும்? நான் முதலே சொன்னேன் ஆறாம் இடம் வெற்றி. ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆறாம் இடம் சர்வீஸ். ஆக நம்மளுடைய வேலை எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், நம்முடைய கெரியர் எப்படி இருக்குது, இந்த அத்தனை வார்த்தைகளும் ஆறாம் இடத்தை தான் சொல்லும். ஸோ அப்படி பார்க்குற பொழுது குரு பகவான் ஆறில் இருக்கிறதுனால நமக்கு வேலை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுவரைக்கும் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒருவேளை நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. உள்ளது நம்ம வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டோம், நமக்கு இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேணால் வேலை உண்டு. சில பேருக்கு படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாமே இந்த குரு பகவான் தன்னுடைய பயிற்சியில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். ஆக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ஆர் ப்ரைவேட் செக்டரில் இருங்க, எனி அதர் எம்என்சியில் இருங்க, ஆர் எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருங்க, எதில் வேணாலும் இருங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஜாபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. கெரியரில் நீங்கள் வந்து ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க கிடைக்கும், அல்லது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தாலும் வருவதற்கான கிடைப்பதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமில்லை, நீங்கள் இந்த காலங்களில் வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கனாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. நல்ல வேலையாட்டில் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு அமைவார்கள். இந்த பயிற்சியில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட் லிட்டிகேஷன் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கார். ஆறாம் இடம் நோய். ஆக உங்களுக்கு கடன் அதிகமாக இருந்தால் நோயுடைய தன்மை குறைவாக இருக்கும். ஒருவேளை எனக்கு பெரிய லெவலில் லோன் இல்லை, இஎம்ஐ இல்லை, கடன் இல்லை, வட்டி கட்டலை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குரு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். காரணம் என்னென்னா அவர் எப்பயுமே டெவலப் பண்ணுவார். ஆக கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்லேயே யாருக்காவது ஓரளவுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இதை உண்டு பண்ணுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஷல்ல ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம், அல்லது உங்களுக்கு பல்லுல பிரச்சனைகள், ஒபிசிட்டி, டயபெட்டிக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும், இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குற. பத்தாம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஆனர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் கூடும்,
சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். அது மட்டுமே அல்ல, இந்த பயிற்சியில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் நடக்கும். அது மட்டுமே இல்லை, இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த பயிற்சியில் இருக்குது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், உங்களுடைய ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற, அப்படி குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்கள் கையில் ஏதாவது லிக்விட் கேஷ் இருக்கும், நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாங்குவீங்க, ரொம்ப நாளாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள், வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சோர்சஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணணும், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகளை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை எல்லா அத்தனையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாகவே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, வேறு ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் கொஞ்சம் சுமாராக இந்த பயிற்சியில் இருக்குது. ஆக இந்த பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய 12 இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும் பிஹெச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன்னா வந்துடும். அது இல்லாமல் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆக முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஆக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மும்மூர்த்திகளில் பிரம்மதேவருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தசாமூர்த்தியை தரிசனம் பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவன், சிவனோடு கூடிய பெருமாள் ஸ்தலங்கள் இருந்தால் அங்கே வழிபாடு அதிகப்படுத்துங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் 5 இடத்துக்கு வர்றார். கடந்த காலங்களில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு
இந்த குரு பகவானால் ரொம்ப பெரிய லெவலில் கஷ்டம், துன்பம், வேதனை, உடல் ஆரோக்கிய குறைவு, வேலையில் நிச்சயமற்ற தன்மை, இது எல்லாமே கடந்த காலங்களில் அவர் கொடுத்துட்டு இருந்தார். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அவர் உருவாக்கிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட குரு பகவான், தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்களை உருவாக்கின குரு பகவான், இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மகிழ்ச்சி ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இதுவரைக்கும் நான்காம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு வர்றார். எப்போ வர்றார் அப்படின்னா, இந்த 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் புதன்கிழமை மதியம் சுமார் 1 மணி அளவில் வர்றார். குரு பகவானுடைய பயிற்சி தெரியும் உங்களுக்கு, சுமார் 1 ஆண்டுகள் அங்கே குரு பகவான் ரிஷபராசியில் சுமார் 1 வருஷம் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அங்கே ரிஷபராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீசம் இந்த 3 நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி பண்ணக்கூடிய காலங்களில் இடையில் அவர் 4 மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது இல்லாமல் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இதெல்லாம் உங்கள் ராசிக்கு என்னென்ன இடங்கள்லாம் வரும், ஆக குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன், உங்களுடைய ராசிக்கு மற்ற இடங்களை அவர் பார்வையிடுகிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். அதுலேயும் குரு வரக்கூடிய இந்த காலங்களில் நாம் எந்த மதமாக இருந்தாலும் நம் மதத்தின் மேல் பற்று முதல்ல. அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உருவாக்குவார். அது இல்லாமல் நம்முடைய சொசைட்டியில் நமக்கான அந்தஸ்தை கூட்டுவார். அதோட சோசியல் ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு அதிகப்படுத்துவார். இதையெல்லாம் அவர் தன்னுடைய 5ஆம் வீட்டில் வரக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு செய்வார். அது இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருந்தால் அதை நடத்தி கொடுப்பார். நம்மளும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்குறார். அது மட்டுமல்ல, மற்ற சுபகாரியங்களும், சுப நிகழ்ச்சிகளையும், என்டர்டெயின்மெண்ட்டையும், டூரையும், ட்ராவலையும் நமக்கு அதிகப்படுத்துவார். அதனால் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அவர் குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு, அல்லது ட்ரீட்மெண்ட்டில் கண்டினியூவாக இருக்கிறவங்களுக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த பயிற்சியில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் உருவாக்குவார். அது மட்டுமே அல்ல, இந்த பயிற்சியில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், அதோட குழந்தைகளால் நன்பலன்கள், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அவர். ரொம்ப நாளாக உங்களுக்கு கடன் இருக்குது, தீர்க்க முடியாத கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கான வழி அல்லது கடனை குறைப்பதற்கான சூழ்நிலைகளையும் உண்டு பண்ணுவார். அதோட குரு பகவான் ரொம்ப நாளாக உங்களுக்கு நோய் இருக்குது, அதுவும் கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த நோய் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இறையறலால் உங்களுக்கு அமையும். ஆக கடன், நோய் ரெண்டுமே குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஆக கடன் பிரச்சனையால் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கும் சரி, பெரிய லெவலில் நோயினால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒரு வரப்பிரசாதம் தான் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லணும். அது இல்லாமல் இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா, என்ன குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கார், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், புகழ் இருக்குது, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது, பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க,
ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு ஸ்பெக்குலேஷன்லேயுமே நீங்கள் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்கன்னா ஏற்ற முன்னேற்றம் உண்டு, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. ஆக உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை குரு பகவான் உங்களுக்கு இந்த பயிற்சியில் கொடுப்பார். அடுத்தபடியாக அவருடைய பார்வை, அவருடைய பார்வையை படும்போது பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார். தெய்வ அனுகூலம், அதுவும் தெய்வ அனுகூலம் தான். நான் முதலே சொன்ன மாதிரி ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும், ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்குவார். இது அத்தனையும் அவர் செய்வார். இது இல்லாமல் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமணத்தை நடத்தி கொடுப்பார், இரண்டாவது திருமணத்தை. லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், அது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், இதையும் நடத்துவார். காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மேரேஜில் முடியும். இதையெல்லாம் குரு பகவான் செய்வார். சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எல்லாம் வந்துடும். அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்படி பார்க்கக்கூடிய காலங்கள் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மை, எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவார்கள். குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம், இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்டே போகும், அதனாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எதற்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஆக கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்திக்கணும். ஆக லைஃப்பில் உங்களுக்கான ட்ராவல் என்ன, லைஃப்பில் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, குரு பகவான் எங்கே பார்க்குறாருனா உங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை கூடும். நீங்கள் இதுவரைக்கும் பெரிய லெவலில் மனக்குழப்பத்தில் இருந்திருந்தீங்கன்னா அந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள், இதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் என்னவாக ஆசைப்பட்றீங்களோ அதுவாகவே நடப்பதற்கான சூழ்நிலைகள் குரு பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு தெய்வ அனுகூலம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அவருக்கு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துட்டுருக்கும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு கோச்சாரத்தில் அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் அது மாட்டிக்கொள்ள வேண்டிய காலங்கள் இருக்குது. ஆக நோயிலிருந்தும் கடனிலிருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில்
உங்களுடைய கெரியரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் இந்த பயிற்சியில் நீங்கள் ரொம்ப முக்கியம். எந்த வேலை பார்த்தாலும் அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துடாதீங்க. அல்லது வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா பொறுமையாகவும் இருங்க. ஏன்னா நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபீட்டர் கன்சர்ன், எதில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்க, அல்லது விஆர்எஸில் வரணும், அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் கிடைச்ச வழியை திருப்திகரமாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ வேலையை தான் இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். ஆக நல்லா எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, அந்த வேலையில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் அதை ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் அடக்கி வாசிங்க. உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்துலையுமே நீங்கள் அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி போங்க. இது எல்லாமே இந்த பயிற்சியில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வருமானம் என்பது சுமாராகவே இருந்துகிட்டு இருக்கும். ஆசைகள் பூர்த்தி ஆனால் கூட கையில் பணம் வேணும். ஆக எவ்வளோ வந்தாலும் செலவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் முதல்ல சொன்னது மாதிரி கடன் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி ஜாமீன் எதுவுமே போடாதீங்க. இந்த பயிற்சி முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பிரம்மதேவருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. அது இல்லாமல் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு இதை பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல வேலை வருமானம் சம்பாத்தியத்துக்கு சிவ பெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். நம்ம குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஓராண்டுகளாக குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தார். ஒரு பக்கம் முயற்சியில் சக்ஸஸ், இன்னொரு பக்கம் முயற்சிகளில் பிரச்சனைகள் போராட்டங்கள், இனம் தெரியாத ஒரு பீதி மனக்குழப்பம், இதெல்லாம் கடந்த காலங்களில் செஞ்சிட்டு இருந்தவர். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றார். ஒரு பக்கம் நான்காம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். இந்த குரு பகவான் உங்களுடைய மூணாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு எப்போ வர்றார் அப்படின்னா, இந்த 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் வர்றாரு. ஆக மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறதுனால ரிஷபராசியில் சுமார் ஓராண்டுகள் இருப்பார். இந்த ஓராண்டு காலங்களில் அவர் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீச நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓராண்டு காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வக்கரம் வக்கர நிவர்த்தி ஆகிறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 மாதங்கள் அவர் வக்கரம் வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டங்களில் இருக்கார். அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக உங்களுடைய ராசிக்கு அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரு, என்னெல்லாம் நன்மைகள் பொது பலன்கள் நடக்கும், அல்லது சுமாரான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்ததுனால என்ன பலன்? 4ஆம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, அல்லது காலி மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு ஏதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இல்லை நீங்கள் நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அப்போ என்னென்னா நீங்கள் அதில் வாங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் பிரதானமாக இருந்துட்டுருக்கு. ஆக அதுக்கான வாய்ப்பை அவரே உருவாக்கி கொடுப்பார் குரு பகவான். ஆக 4ஆம் இடம் அது மட்டுமல்ல,
அவர் நான்காம் இடத்துக்கு வந்த இந்த காலங்களில் யாரெல்லாம் எஜுகேஷனில் அண்டர் எஜுகேஷன் படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் அம்மாவோட கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு பாசம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஆக அம்மாவால் நீங்கள் ஏதாவது நன்மையை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். இந்த நான்காம் இடம் குரு பகவான் வந்த இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதே தான் பலன். அதுலேயும் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால யாரெல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் அவர் கண்டிப்பாக செய்வார். அதோட நான்காம் இடத்துல அவர் இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ஃபிட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, அல்லது ஏதாவது ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டீங்க. இதுதான் அவர் நான்காம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய பலன். ஆக எந்த வேலையுமே நீங்கள் திருப்திகரமாக பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஏன்னா நான்காம் இடத்துக்கு குரு வரும் காலங்களில் வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், வேலையில் டென்ஷன் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு பக்கம் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணால் கூட இன்னொரு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணாத காலகட்டங்கள். அதனால் நம்ம பார்க்கும் வேலையில் ஒரு வெறுப்பு, இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. ஆக நீங்கள் எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கெரியரில், உங்களுடைய வேலை வாய்ப்பில் கவனம். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, வேறு ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுக்கேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணணும். என்ன விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். அதற்கான சோர்சஸ் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இல்லை. நல்லா ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். காரணம் என்னென்னா, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வருது. ஒரு பக்கம் எட்டாம் இடம் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டே சச்சரவுகள், இது அத்தனையும் அவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கார். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகித்தான் ஆகணும். நிறைய விட்டு கொடுக்கணும் இந்த பயிற்சியில். விட்டு கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. நல்லா அந்த விஷயத்தில் கவனம். யாருக்கும் கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் சூரிட்டி, செக்யூரிட்டி, ஜாமீன் எதுவுமே போடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கனாலும் இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைவு. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும்ங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார். இது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய சிறப்பு. பத்து உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்றவங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். இது எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் நல்லா இருந்தால் தான். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கோச்சாரத்தில் நாலாம் இடத்துல இருந்தாலே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் என்பது விட்டு விட்டு நடக்கும். இது அவர் ஒரு பக்கம் செய்யும்போது
இன்னொரு பக்கம் உங்களை பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தூண்டுவார். அதனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தை பார்க்குறார். ஆக 12 இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலே நான் சொன்னேன் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு, இல்லைன்னா தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, கடுமையான போராட்டத்துக்கு இடையில் வெளிநாட்டு பயணம் இது இருந்துகிட்ருக்கு. ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடு போகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இருக்கும். இந்த பயிற்சியில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது நீங்கள் அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த பயிற்சியில் இருக்குது. பெரிய லெவலில் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது பெரிய லெவலில் ஒரு மகிழ்ச்சியாகவோ சந்தோஷகரமாகவோ உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப குறைவு. இந்த பயிற்சியில் சில நன்மைகள், நிறைய பிரச்சனைகள், இது ரெண்டும் கலந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்குங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். உறவுகள் விஷயத்தில் கவனம், அதே தான் நண்பர்கள் விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பயிற்சியில் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். இவ்வாறு எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை அபிஷேகம் பண்ணுங்கள், வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும். இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம். மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை செய்யும் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் குரு பகவான் உங்களுடைய 2 இடத்துல சஞ்சரித்தார். அதுவுமே ஓரளவுக்கு நல்ல இடம்தான். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையும் பார்த்தார், வேலையும் கொடுத்தார், வேலையும் மாற்றினார், வருமானத்தையும் கொடுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3 இடத்துக்கு போகிறார். 3 இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம்னு அர்த்தம். வாழ்க்கையில் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் யாரையாவது அவர் நமக்கு அனுப்புவார் அல்லது காட்டுவார். அவர்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இதனால தான் நம்ம முன்னோர்கள் தெய்வம் மனித உருவியான்னு சொன்னது. ஆக தெய்வம் ஏதோ ஒரு மனித உருவத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சியில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி 2024 மே 1 புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 அளவில் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் அவர் ரிஷபராசிலேருந்து மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு வர்றாரு. இங்கே ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுமார் 1 அங்கே தங்கியிருப்பார். இந்த 1 காலங்களில் அவர் இந்த ரிஷபராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீசன் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இடையில் பார்த்திங்கன்னா இந்த 1 காலங்களில் அவர் சுமார் 4 அதாவது அவர் அக்டோபர் 9 தேதியிலிருந்து
2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 1 மாதம் மக்கர நிவர்த்தி ஆகி ரிஷபராசிலே இருக்க. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக அவர் தான் இருந்த இடம், தான் செல்லக்கூடிய நட்சத்திரம், தான் பார்க்கக்கூடிய அந்த இடம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை அவர் செய்ய இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலே நான் சொன்னேன், 3ஆம் இடம் தெய்வானுகுலம்னு. அப்படி பார்க்கின்ற பொழுது ரொம்ப நாளாக உறவுகள் விட்டு போயிருந்தால் அந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். எல்லா விதமான உறவுகளும் சரி, நம்முடைய சகோதர சகோதரிகள், நெருங்கிய உறவினர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கூட அட்டாச்மெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நம்ம அவங்களோட ஒரு அட்டாச்சாக இருப்பதற்கான வாய்ப்புகளை அவர் உண்டு பண்ணுவார். எதிர்பாராத பயணம், இந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இதெல்லாம் அவர் கொடுப்பார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்க மிகப்பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், 3ஆம் இடம் உங்களுடைய மனசு. உங்களுடைய மனசு என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோக்கூட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கூட சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பதற்கான பயிற்சியாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதோட உங்களுடைய முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் அதில் குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு நற்பலன்கள், நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க உங்களை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேடுதல் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அல்லது இருக்கணும். எந்த அளவுக்கு லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, கோல் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது ட்ராவல், அங்கே குரு இருக்கிறனால நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நன்மைகள், எவ்வளோக்கெவ்வளோ முயற்சி, 3ஆம் இடம் முயற்சி, எவ்வளோக்கெவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வெற்றி, இது அத்தனையும் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். இது ரொம்ப இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு பகவான் உருவாக்குவார். அதோட ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், இதையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, இன்றைக்கி இப்போயே உடனே செய்யுங்க. உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணணும், சுயதொழில் பண்ணணும், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குற. 7ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் சொந்த பிஸ்னஸ் எதுவும் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு, மேரேஜ் டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அதுலேயும் குறிப்பாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே நிறைய இருந்துட்டுருக்கு. இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க. இம்யூனிட்டி பவரை எவ்வளோக்கெவ்வளோ கூட்டுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. ஏன்னா குரு பகவான் கன்னி ராசியை பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு அது 7ஆம் இடம், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இதுவும் இந்த பயிற்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அசால்ட்டாக இருக்காதிங்க,
ஏன்னா யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குங்கிறவங்க, நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்டமலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதோட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்தை பார்க்குறார். 9 இடம் தெய்வ அனுகூலம். ஸோ லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் அப்ராடுக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடோ அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதோட 9 இடம் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். நான் முதலே சொன்ன மாதிரி செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க அது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாமே அமையும். பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தராக மேலே எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த பயிற்சியில் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆனால் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை, அம்மாவும் கூட விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், இதுவும் நடக்கும். யாரெல்லாம் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மீனராசியில் சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் ப்ரொஃபஷன் சேஞ்சு, இது மூணுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் கரியர் விஷயத்துலேயும் கவனம். ஸோ நீங்கள் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஸோ குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குற, அப்படி பார்த்தாலே உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். ஆக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நற்பலன்கள், இதெல்லாம் குரு உங்களுக்கு செய்வார். அதே அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பார். குரு பகவான் இந்த பயிற்சி முழுவதும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகளை அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணுவார், அதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குவார். அதோட உங்களுடைய தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்துகிட்டு இருக்கோம், இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள். லாட்டரி டிக்கெட் வாங்கணுங்கிறது யோசித்து வாங்குங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாமே நார்மலாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் புகழ் நியூ அக்ரிமெண்ட்ஸ் பாப்புலாரிட்டி இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ப்ரொஃபஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னாலும் கூட வேலையில் கொஞ்சம் கவனம். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா 9 இடத்துல குரு பார்க்கறதுனால நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வேறு கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க, அப்ராடுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சைட்டுக்கு, இல்லைன்னா கிடைச்ச வழியை திருப்திகரமாக பாருங்கள். ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் ஏதாவது டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்க ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தையால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பாக்கி இல்லைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஆக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றத்தை கொடுப்பதாக இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகள் சகோதரர்கள் நண்பர்கள் இவர்களால் மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக நன்மைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது.
இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது மட்டும் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த பயிற்சியில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய வழிபாடு ரொம்ப பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். வேலை நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றி அமையும். நன்றி. வணக்கம்.